இந்த நேரத்துக்கு பொருத்தம் என்று நினைக்கிறது. ஏன் சொன்னால், இந்த உலகத்திலே எல்லோரும் தேடுவது இந்த நிம்மதியை தான். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனசிலையும் ஒரு ஏக்கம் இருக்கு, எனக்கு எப்ப நிம்மதி கிடைக்கும், எவ்வளவு இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவார்கள், என்ன இருந்தாலும் நிம்மதி இல்லை என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாதது என்று சொன்னால் நிம்மதி தான். யாருக்கு இன்னும் ஜனாதிபதி போய் கேளுங்க, கவலை இல்லையா பயம் இல்லையாண்டு அப்பயும் குடிக்கிறீங்கன்னு கேளுங்க. யாருக்கு இன்னும் ஜனாதிபதி போய் கேளுங்க, கவலை இல்லையா பயம் இல்லையாண்டு அப்பயும் குடிக்கிறீங்கன்னு கேளுங்க. யாருக்கு இந்த ஜனாதிபதி போய் கேளுங்க, கவலை இல்லையா பயம் இல்லையாண்டு அப்பயும் குடிக்கிறீங்கன்னு கேளுங்க. எல்லாரும் அப்படிதான். ஏன் ஒபாமா சிகரெட் குடிக்கிறாரு, இந்த நாட்டு ஜனாதிபதி நிறைய பேரு போத்தல் அடிக்கிறாங்க, கவலை சுத்தி தானே அப்படின்னு கண்ணெல்லாம் சோக்காரு, என்ன காரணம்? உண்மையாக சொல்ல போனா மத்தியில இருந்து பிரைம் மினிஸ்டர்ல அவ்வளவு பேர் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நாட்டிலையும் போத்தலும் இதோடு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா, மிகுந்த கவலையில மிதக்கிறான். கவலையை தீர்க்கணுமா, ரெண்டு அடிச்சா போதும். உண்மையாக சொல்ல போனால் அது உண்மை. எப்படி உண்மை? ரெண்டு அடிச்சா போதும். உண்மையாக சொல்ல போனால் அது உண்மை. எப்படி உண்மை? எத்தனை பேர் பேசினார்கள், எத்தனை பேர் நடந்தார்கள், அரசியல் படங்களை யூஸ் பண்ணி எங்களுக்கு அட்டாக் பண்றாங்களா? தெளிவா சொல்றாங்களா? குர்ஆனில் சுன்னாவே அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. இந்த தடவை ரேடியோ சொல்லி எனக்கு தடை போட்டாங்க. என்ன தடை? போன தடவை பேசுறீங்க தானே போதும், இப்ப நிப்பாட்டுங்க. ரேடியோ சொல்ல நடந்த சப்ஜெக்ட் சொல்லுங்க, சிலவங்க வந்து வேற மாதிரி விவரிக்கிறாங்க, அது என்ன நடந்துட்டு சொல்லிடுறேன். அதாவது உண்மையாக புதன்கிழமை அண்டு ஏண்ட நிகழ்ச்சி அண்டு நான் போகல, வேறு ஒரு விஷயமா நான் பிஸியா இருந்தனால அஷேப் யூனுத்த பிரீஸ் பேசுறார். கேட்டவர்களுக்கு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கும், என்ன பேசுறாங்கன்னா ஜெமியத்துலமா தலைவர் பேசின உடனேயே எங்களை நிகழ்ச்சி போகுது. எங்க நிகழ்ச்சி நாங்க என்ன பேசுறதா பேர் வேண்டு வார்த்தை இல்லாம சொல்றாங்க. நிகழ்ச்சி போகுது, தோல் வருவது. நீங்க எப்படி இதை போட்டு குழப்புவீங்க? நான் சொல்றேன், நான் அப்படி குழப்ப இல்லையே. பணிப்பாளர் சொல்றாரு, எப்படி குழப்புவீங்க? கடைசியில சிஐடி வந்து கேஸ் போய் வந்துச்சு. நான் சொல்லிடுறேன் இங்க நடந்துச்சுட்டு, நம்ம மன்னிக்கிறோம்ல. என்ன நடந்துச்சுட்டா, அவர் சொல்றாரு நீங்க எப்படி பேர் ஒளியை போட்டு குழப்புறீங்க, ஜெமியத்துலமா தலைவர் சரியானே பேசினாரு. நான் சொல்றேன், அப்படி பேசலையே. இன்னைக்கு நான் நிகழ்ச்சி செய்யல, யூனுஸ் தப்ரீஸ் தான் செஞ்சாரு. என்றாலும் நாம அப்படி பேசல, ரெக்கார்ட் பண்ணிருக்கிற நிகழ்ச்சி. நீங்க இந்த கேள்வி என்ன கேட்க கூடாது, ப்ரொடியூசர்ட்ட கேட்கணும். அவர் என்ன கத்த ஆரம்பிச்சார், நான் அவருக்கு கத்தினேன். லட்சக்கணக்கான மக்களை கொண்டு வந்து உங்க குடும்பத்தை ஏத்துவோம்லே என்று கத்திட்டேன். அந்த டைம்ல அதை சிஐடிக்கு கொடுத்து சிஐடி மூலமா விசாரிச்சு ஒரு கிழமை இன்னைக்கும் விசாரணை முடிகிற நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன், உத்தரவு போடுறாங்க, நீங்க பேசக்கூடாது, சத்தியம் வரக்கூடாதா? அவனுக்கு தெளிவா தெரியும் எது பிள்ளைண்டு. அவங்க மத்தவங்க சொல்றது பிள்ளைண்டு ஒரு கூட்டத்தை தான் இருக்கணும். என்ன ஜமாத்தா பிரிஞ்சாலும், தப்லீகி ஜமாத், ஜமாத் இஸ்லாம், நாமளும் எத்தனை கூட்டமா பிரிஞ்சாலும் நாம எல்லாம் புறப்பாக்குற கூட்டம். புகாரி தக்கே முறைய பார்க்க மாட்டான். நட்சத்திரத்தை பார்த்து ஷேக் சொல்றாரு இன்னமும் வருவதா, அதோடு ரொம்ப பிடிக்கிறான். இவரோட எப்படி போய் சேர்ந்தது? தெளிவாக புகாரி தவாம் பண்றாங்களா? அந்த புகாரி நோன்பு பாடத்தை கொஞ்சம் பரட்டி கொஞ்சம் வாய்ச்சால வணங்கிருமே சூனூலி உயர்த்தி ஒக்தருளி உயர்த்தி வைக்கும் அழைக்கும் பாப்பிலும் யுத்தத்து சராசி குறைய பார்த்து வருவதோ அங்கிருந்து அட்டைக் பண்ணுவா. சுண்ணா இங்கேயிருந்து வழி வருவதோ அங்கிருந்து அட்டைக். நாம ரேடியோ நிகழ்ச்சி செய்ய எத்தனை கடிதம் தெரியுமா, எத்தனை கடிதம் கொடுத்திருப்போம். கல்ச்சரல் அபியாஸ் கடிதம் வேணுமா, ஜமீதுமா கடிதம் வேணுமா, மினிஸ்ட்ரி கடிதம் வேணுமா? ஒரு ஆள் பேசுறா ஒண்ணுமே இல்லை. நம்மளை எல்லாம் எகுதி நசாரன்னு பேசிட்டு இருக்கிறான். எட்டு தொழுதுமா பதினொன்று தொழுதுமே ஹரிச வாட்சி இருக்க மாட்டோம் போல. இதை பார்த்து சொல்வதற்கு யாரும் இல்லை தொடர்கள். ஒரு விடயத்தை அவர்கள் ஞாபகம் வைக்கட்டும், வெகு விரைவில் நம்ம கையில் ஆட்சி வரும், அது எந்த சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு ஊரிலையும் அந்த எழுச்சியையும் அந்த புரட்சியையும் பார்க்கிற நேரம் 17 ஊர்களில் தான் தஞ்சம் கொண்டு நிற்கிறாங்க. புகாரி தக்கியா நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும்னு அழைகிறாங்களே, கிடைக்காது. எப்ப சேச உடுறானோ, எப்ப முட்டா முடிதிகளாக இவர்கள் எல்லாம் வாங்குறார்களோ அன்னைக்கு அவர்கள் குர்ஆனை சுன்னாவை எடுத்தா அது கிடைக்கும் இந்த ஊர்ல. அடுத்தது உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. என்ன கடமைண்டா? மறுமையில் அல்லாஹ் கேட்பான், நீ பயானுக்கு போடுற யாராவது கூட்டிட்டு போறீங்களா? இல்ல அதெல்லாம் மிகுந்த நன்மையை தரும். நம்மளால அதை எண்ணி பார்க்கவே இல்லை. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நீங்க எப்படி நனவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த நன்மைகள் உங்களுக்கு பின்னாடி வரும். ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு ஆரம்பிச்சிருக்கீங்க, வந்து உங்களை உங்களால அவங்க பயானுமா
மாறி விடும். அதனால கோல் பண்ணியாவது நீங்க தயாரிக்க வாங்க என்று சொல்லி ஒவ்வொரு ரெண்டு பேரும் கூட்டிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு நீங்க வந்துருக்கீங்க. அடிப்படை விஷயங்களா அந்த ஏஜ் வீழ்ச்சியை நாங்க எதிர்பார்க்கிறோம். சரிங்களா? சரிங்க. நம்ம விஷயங்களா எல்லாவுடைய மார்க்கத்தை விட அதை செய்யாட்டி நம்முடைய மார்க்கத்தை விட அர்த்தம் இல்லை. உண்மையாக அர்த்தம் இல்லை. அல்லாட மார்க்கத்தை நாம் நிறைய சொல்லணும். என் கூட புகாரத்தை காட்டுக்கு மெசேஜ் கொடுக்க விஷயங்களா ரேடியோவை செஞ்சு அந்த மக்களுக்கு நிறைய மெசேஜ் கொடுக்கிறது. இன்னைக்கு ஒரு ரேடியோ நிகழ்ச்சி மூலமாக செய்யலாம் என்று நினைச்சோம். சந்தர்ப்ப சூழலை வந்து அதை தடுத்து மேக்சிமக்கூடிய பிரச்சாரங்கள் அவங்க வீடுகளில் சிந்தரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அடுத்தடுத்த கட்ட பிரச்சாரங்கள் இருக்கிறது. ஏன்னா என்னென்ன அவங்க எதிர்த்தாலும் என்ன சொல்றாங்கன்னு கேட்பாங்க. உண்மையாக அதை நினைக்கிறதா ஆரம்பத்தில் நம்ம பேசணுமா இல்லையா? நம்ம பேசிட்டு போனோம். புகாரிந்தா கேட்டு எல்லாம் செஞ்சாங்க. அடுத்த நாள் போய் பார்க்குற இணையத்தில் எங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. ரேடியோவில் இப்படி பேசினாங்க. என்ன சந்தோஷம் தெரியுமா? பேசுறது கேட்டு ஏசப்படுது. நாளை கேட்டு நீங்க ஏசப்படுது. அந்த அடிப்படையில் எங்கள் பிரச்சாரம் அமைக்கணும். உண்மையாக நீ சூடி இருக்கிற நேரத்தில் அந்த வீட்டில் பாவம் அவங்களும் ஒரு மாதிரி சகோதரிகள் தான். அவங்களுக்கு இது வராது போகணும். இது இருக்கு சுத்தியாக வச்சிருப்பாங்க. அந்த தகையில் அவங்க ரூபாய் இருக்கிறவங்க அவங்களை அழைச்சி மேக்சிமம் அன்பாக அன்பாக நடத்தி அவங்களே இன்ஷா அல்லாஹ் பயம் அவங்க கூட கடமை அல்லாஹ் மறுமையில் கேட்பான் என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ்.